வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கிருஷ்ணகிரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள பழையப்பேட்டை, புதுப்பேட்டை, லண்டன்பேட்டை மற்றும் தாளப்பள்ளி உள்பட்ட இடங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்காளாகினர். தாழ்வான இடங்களில் மழைநீர் புகுந்ததால் அங்கு வசிப்போர் பாதிக்கப்பட்டனர். ஒசூரில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மாலை 6 மணியளவில் பலத்த மழை கொட்டியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் பேருந்து நிலையம், வங்கி சாலை உட்பட இடங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கோடையில் வறண்டு கிடந்த ஏரிகள், குளங்கள் உள்பட நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் ஆனந்தமடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தஞ்சை, ஒரத்தநாடு, திருவையாறு, செங்கிப்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கோடை மழையானது தோட்டக்கலை சாகுபடிக்கு ஏற்றதாக அமையும் எனவும், தரிசு நிலங்களில் குறுவை சாகுபடி, உழவு பணிகளை மேற்கொள்ள வாய்ப்பாக அமையும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சுற்றுப்புற பகுதிகளான அனுமந்தை, ஆலத்தூர், கோட்டக்குப்பம், கந்தாடு ஆகிய பகுதிகளில் 1/2 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பலத்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.